ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க தி கோவிட் கில்லர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் ஹாரர் படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 23 minutes இருக்கு. இந்த படம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தை ஜெஃப் நைட் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பாக் ஷேடோ, ஜெஃப் நைட் மற்றும் பல நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். வில் ஜார்டன் அப்படின்றவரு ஒரு முக்கியமான டிடெக்டிவா இருக்காரு. அவரோட கூட்டாளியோட சேர்ந்துகிட்டு அவரு நியூயார்க் நகரத்துல யாரோ ஒருத்தன் பல பேரை கொண்டுகிட்டே இருக்கான். அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக கோவிட் டைம்ன்றதுனால மாஸ்க் போட்டுட்டு அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்துல எல்லாம் பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டோரி பிளாட் தான். அதை இவங்க எந்த விதத்திலுமே சிறப்பா எடுக்கல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னாலும் பயங்கர அன்மெச்சூரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கூட சரியா நடிக்கல. கேரக்டர் ரைட்டிங் ஒருத்தர் கேரக்டர் கூட ஒழுங்கா எழுதவே இல்லை. யாரோடுமே நம்மளால மிங்கிளாக முடியல. சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல படம் கொஞ்சம் சவுண்டா இருக்கும்னு பார்த்தா சினிமோட்ராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா சீரியலை விட மட்டமா பண்ணி வச்சிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏதோ இருக்கு. பிஜிஎம் எல்லாம் ஏதோ போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஸ்கிரீன் பிளே வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா படத்துல அந்த சீரியல் கில்லர் பாட்டுக்கு ஒருத்தரை கொலை பண்ணிட்டே போறான். இவங்க பின்னாடியே போறாங்களே தவிர சுவாரஸ்யமா ஒரு சம்பவம் கூட இல்ல. அந்த கொலை பண்றவங்க கூட அதை சுவாரஸ்யமா பண்ணல. ஏனோ தானம் தான் இருக்கு படம் ஃபுல்லாவே. ஓவராலா பாத்தீங்கன்னா பல சீன்ஸ் வந்து பிரிடிக்டபிளாவும் லேகிங் ஆகும் தான் இருக்கு. அதே மாதிரி இவங்க டைட்டிலே பாத்தீங்கன்னா தி கோவிட் கில்லர்னு வச்சிருக்காங்க. கோவிடுக்கு உண்டான மானத்தையே இவங்க வாங்கிட்டாங்க. அந்த அளவு தான் இருக்கு படம். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு டிசாஸ்டர் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சந்திக்கலாம். தேங்க்யூ.